கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 1:7. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு மனிதன் பாவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பானேயானால் இந்த பாவம் அவனுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பாருங்க, பாவம் எதை விளைவிக்கும் என்றால் சாபத்தை கொண்டு வரும். சாபம் எதை கொண்டு வருமானால் வியாதிகளையும் உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் தரித்திரங்களையும் சமாதானம் இல்லாமையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இவர் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே தன்னுடைய பாவத்தை கழுவி கொள்ளும் பொழுது மாத்திரமே, இயேசுவினுடைய இரத்தத்தை இவர் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரமே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் அறுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாவங்கள் அழியும் பொழுது சாபங்களும் வியாதிகளும் இவரை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 பேதுரு 1:19 பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் மாத்திரமே நமக்கு மீட்பு இருக்கிறதா. ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டும், ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு வேண்டும், ஒரு மனிதனுக்கு சமாதானம் வேண்டுமானால் இது வேறு எந்த விதமான பரிகாரம் செஞ்சாலும் நடக்கவே நடக்காது. மாறாக கிறிஸ்துவினுடைய அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது, நம்முடைய பாவங்களை கழுவும் பொழுது, அப்பொழுது மாத்திரமே நாம் இந்த மீட்பினுடைய திட்டத்திலே பங்கு கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக எழுதி வைத்திருக்கிறார். யோவான் 6 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எவன் ஒருவன் என்னுடைய இரத்தத்தை மானம் பண்ணுகிறானோ அந்த மனுஷனே நித்திய ஜீவனை அடைவான். எந்த ஒரு மனுஷன் என்னுடைய இரத்தத்தை அசட்டை பண்ணுகிறானோ அந்த மனிதன் ஆக்கினை தீர்ப்பை அடைவான் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களது ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களது விடுதலை, உங்களுடைய மீட்பு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய உடன்படிக்கையான இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தான் இருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை நீங்கள் உட்கொள்ளும் பொழுது, பானம் பண்ணும் பொழுது மாத்திரமே நீங்கள் எல்லா பாவக்கட்டிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு தேவனது பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனையும் அடைய முடியும். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே சொல்லப்பட்டதை போல இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து கொள்ளும் பொழுது நாம் சகல பாவங்களின் நின்றும் விடுவிக்கப்படுகிறோம், தேவனது ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினை கொண்டு இன்றைக்கு உங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். மெய்யாகவே தேவனது விடுதலையை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து எங்களுக்காக உம்முடைய இரத்தத்தையே சிலுவையிலே சிந்தின எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய இரத்தத்தினால் மாத்திரமே விடுதலை, மீட்பு, ரட்சிப்பு, சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிற வசனத்தின்படி இந்த டெய்லி சென்ட பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவரீர் ஆண்டவர் உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினாலே இவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு யாரெல்லாம் இந்த மீட்பின் திட்டத்தில் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை உம்முடைய இரத்தத்தினாலே சுத்திகரித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் நீர் உருவாக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.